வாசிப்பவர் சதீஷ்குமார். மதுரை மாவட்டம் துவரைமான் ஊராட்சியில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வகையில் வீடு வீடாக கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மதுரை நகர் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அனீஷ் சேகர் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டி வருகிறார். அந்த வகையில் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட துவரைமான் ஊராட்சி பகுதிகளில் ஊராட்சி மன்ற தலைவர் கந்தசாமி அவர்களின் தலைமையில் வீடு வீடாக சென்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. மேலும் தெரு முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கையாக பிளீச்சிங் பவுடர் தூவப்பட்டு கிருமி நாசினி மருந்து தெளிக்கப்பட்டது. மேலும் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி துவரைமான் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவிட் சென்டர் அமைப்பதற்காக 10 படுக்கைகள் அமைக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. இந்த கோவிட் சென்டருக்கு தேவையான ஸ்டாண்ட் மின் விசிறிகளை ஊராட்சி மன்ற தலைவர் கந்தசாமி முன்னிலையில் திமுக ஒன்றிய கவுன்சிலர் உஷாராணி ராமச்சந்திரன், திமுக செயலாளர் கோவிந்தன், எஸ்ஆர்ஏ சேம்பர் அன்பு செல்வன், கே சி வாட்டர் சரவணன், ஜே ஜே வாட்டர் ஜோசப் ஜெயராஜ் ஆகியோர் வழங்கினர். இதில் திமுக கிளை செயலாளர் கண்ணன் கலந்து கொண்டார். கலாம் செய்திகளுக்காக மதுரை கனகராஜ்.